Hard to breathe, but that's alright. Hush. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோப்ரா மி 40 பார்த்தினா ஒரு நியூ அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அனிவர்சரி ராயல் அப்படின்ற ஒரு நியூ ஈவெண்ட் வந்து வரப்போது இல்லையா. ஸோ அதோட டேட் வந்துட்டு பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அதில் என்னென்ன வரப்போகுது அப்படின்ற பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இது போக வந்துட்டு பார்த்தோன்னா அப்கமிங்கில் நமக்கு ஒரு எவ்வளோ பண்டிலும் வந்து ரிட்டர்ன் ஆக போதுங்க. ஸோ என்ன பண்டில் அப்படின்றத சேர்ந்தே வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க, தயவுசெஞ்சு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்கு வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு எவ்வளோ பண்டில் வந்து ரிட்டர்ன் ஆக போகுதுன்னு சொன்னேன் இல்லையா. அது என்ன பண்டில் அப்படின்றத ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தலாம். இது வந்துட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரப்போது. நமக்கு பூயாடி வந்துட்டு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்ச நாள் வரப்போதுங்க. கொஞ்ச நாள்னா உடனேலாம் கிடையாது, இன்னும் வந்து மந்த்து கணக்கில் இருக்குதுங்க. அப்போது வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு இந்த பண்டில் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஒரு எவ்வளோ பண்டில், இதுக்காக யாராவது வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது கூடிய சீக்கிரமே வரப்போகுது அப்படின்றது இப்போயோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தோன்னா லீக்கர்ஸ்லேருந்து சொல்லிட்டாங்க. இது நேற்றே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தோன்னா இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு பார்த்தோன்னா நான் கூட வந்து ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிவர்சரி ராயல் அப்படின்ற ஒரு நியூ ஈவெண்ட் நம்ம கேம்குள்ள வரப்போகிறதா முன்னாலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக டேட்டோடு வந்துட்டு பார்த்தோன்னா சொல்லியிருந்தாங்க 22 ஆகஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா அது வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதை இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஈவெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து பாருங்கள். இந்த ஈவெண்ட்டில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இது 50% ஆஃபர் ஸ்பின்னோட வந்து வரப்போகுது. எல்லா ஸ்பின்னுக்குமே வந்துட்டு பார்த்தோன்னா 50% ஆஃபர் ஆமாம். அதனால் வந்துட்டு பார்த்தோன்னா அப்படி நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. அதுக்கு எதுக்குடா வந்து ஆஃபர்லாம் கொடுக்கணும், டேரெக்டாகவே வந்து எவ்வளோ டைமண்ட்ஸுக்கு ஸ்பின் பண்ணுமோ அவ்வளோ கொடுக்கலாம்ல. அதை விட்டுட்டு சும்மா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறானுங்க. இதில் அப்படி என்னென்ன தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பண்டில்ஸ் இருக்குது, அப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் ஃபயர், அப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா ஆர்மல் பென்ட்ரேஷன்லாம் பவராக இருக்குதுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு நார்மலான கன் ஸ்கின் தான், ரொம்ப சூப்பர் அப்படி சொல்லிக்கிட முடியாது. ஸோ இருந்தாலும் ஒரு க்ரோஸ் ஆப்பர்த்தளவுக்கு ஒரு நல்ல கன் ஸ்கின் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு ஃபிஃப்த் ஸ்கின். ஸோ நம்ம நினச்ச மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா ஃபிஃப்த் ஸ்கின் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. தனியாக வந்துட்டு பார்த்தோன்னா இதுக்கு டோக்கன் வைக்க முடியாது, அதனால் வந்துட்டு பார்த்தோன்னா இதில் கொண்டு வந்துட்டாங்க நினைக்கிறேன். ஸோ பட் இருந்தாலும் இன்னொரு கன் ஸ்கின் வேறு லிஸ்ட்டில் இருக்குது. இந்த கன் ஸ்கின் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு இந்த ஐட்டம்ஸ் வந்து இதில் வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதை தவிர வேறு சில ஐட்டம்ஸும் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்றது லீக்கர்ஸோட கருத்தாக இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறானுங்க அப்படின்றது. இது வரப்போகிற 22ஆம் தேதி நம்ம கேமுக்கு வந்து வரப்போகுது. இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு என்ன அப்படின்னா கோப்ரா பண்டில், சாரி கோப்ரா பண்டில் கிடையாது, கோப்ரா MP40. இந்த MP40 பற்றி நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க, எதுக்கு வந்து இவ்வளோ வந்து இது இப்போ ட்ரெண்ட் ஆகுதுன்னு தெரில. பட் இருந்தாலும் அந்த MP40 பற்றி வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது சர்வரில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோன்னா இது 26, 27, 28 இந்த டேட்டில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிமாரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இதை எதிர்பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட்டில் வந்துடும் அப்படின்றது எல்லா சோருமே வந்துட்டு பார்த்தோன்னா சொல்லியிருந்தாங்க. நம்ம சோறு எப்பவுமே சொல்ல மாட்டானுங்க. பட் நிறைய சோருக்கு வந்துட்டு பார்த்தோன்னா சொல்லியிருந்தாங்க என்னென்ன கன் ஸ்கின் அப்படின்னா ஏகே ஸ்கார், அப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா MP40. இதில் வந்துட்டு பார்த்தோன்னா ரெண்டு நமக்கு வந்துருச்சு, இன்னும் ஒன்று வந்துட்டு பார்த்தோன்னா பாக்கி, அதான் வந்து MP40. இது போக வந்துட்டு பார்த்தோன்னா மீதம் இருக்கிறதா வந்து M1014. இந்த MP40 வந்ததுக்கப்புறம் தான் M1014 வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதான் இப்போ நம்ம வந்து சொல்லிக்கிறாங்க. இது சர்வல் அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து ஃப்ரீ ஃபயர் நம்மளை குழப்பறதுக்காக கூட இருக்கலாம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 26, 27, 28 இந்த டேட்டில் வந்து வரதுக்கான அதிகபட்ச சான்ஸ் இருக்கும் அப்படின்றதான் இப்போ லீக்கர்ஸ்லேருந்து அப்டேட்டு. அதுக்கு முன்னாடி வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. பார்க்கலாம் ஓகே. இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தோன்னா நம்ம இருந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.